ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு கொண்டாடவிருக்கின்றது. தமிழர்களுக்கான முதன்மை பண்டிகையாக சித்திரை புத்தாண்டை கருதுவதுண்டு. காலப்போக்கில் பொங்கல் தீபாவளி போன்றல்லாமல் முதன்மை வழங்கப்படாத சித்திரை புத்தாண்டைத்தான் தமிழ் வருட பிறப்பாக என் முன்னோர்கள் காலம் தொட்டு நானும் என் குடும்பத்தினரும் கொண்டாடி வருகின்றோம். தமிழ் வருட பிறப்பன்று பணம் வாங்குதல், கனி காணுதல், பூஜை செய்தல், தானம் செய்தல், பெரியோரிடத்தில் ஆசி வாங்குதல், இந்த 5 கடமைகளையும் பூர்த்தி செய்வது என் குடும்பத்தின் வழக்கம். தமிழ் வருட பிறப்பிற்கு முதல் நாள் அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜையறை சாமி படங்களையும் சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து விடுவோம். இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒரு தாம்பூலத்தில் பழங்கள், பூக்கள், முகக்கண்ணாடி, சிறிதளவு பணம், பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வைத்துவிட்டு தூங்குவோம். காலையில் எழும்போது தாம்பூலத்தில் உள்ள முகக்கண்ணாடியை பார்த்துவிட்டு எழும்புவது வழக்கம். பிறகு காலை கடன்களை முடித்துவிட்டு பூஜைக்கு தயாராகி வாசலில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி தாம்பூலத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து இறைவனை வழிபடுவோம். இறைவன் அடித்தல் சிறிதளவு பணம் வைத்து வழிபட்ட பின் அப்பணத்தை நாங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்வோம். செல்வம் செழிக்க செய்வது என்று என் தந்தை கூறியதுண்டு. பிறகு பெரியோரிடத்தில் ஆசி பெற்ற பின் அறுசுவை உணவு சமைத்து உறவினர்களையும் அழைத்து ஒன்றாக உணவருந்தி தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது என் குடும்பத்தின் வழக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி நாகலிங்கம். நான் உப்சி பல்கலைக்கழகத்தில் பயிலும் தமிழ்த்துறை மாணவி. இன்று இந்த காணொலி எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய குடும்பத்தோடு எப்படி சித்திரை புத்தாண்டை கொண்டாடி வருகின்றேன் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு முன்பதாக சித்திரை புத்தாண்டு அப்படின்னு நம்ம கூறினாலே நம்ம நினைவிற்கு வருவது என்னவென்று பார்த்தீங்கன்னா, வருடப்பிறப்பு. இந்த வருடப்பிறப்பு வந்து சிலர் வந்து தைப்பொங்கலில் கொண்டாடுவாங்க, சிலர் வந்து சித்திரை புத்தாண்டு அன்று கொண்டாடுவாங்க. நான் என்னுடைய குடும்ப வழக்கப்படி சித்திரை புத்தாண்டு அன்று தான் வந்து வருடப்பிறப்பை இவ்வளவு காலமாக கொண்டாடி வருகின்றேன். என்னுடைய குடும்பத்தோடு நான் எப்படி கொண்டாடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை புத்தாண்டுக்கு முதல் நாளை வந்து வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்வோம். சுத்தம் செய்த பிறகு மாவிலை தோரணம் போன்றவற்றை கொண்டு வீட்டை அலங்கரிப்பது உண்டு. அதன் பிறகு வந்து மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்து காலை கடன்கள் அனைத்தையும் முடித்த பிறகு வந்து ஒரு சிறிய பூஜை நடக்கும். அந்த பூஜை வந்து எப்பொழுதும் நம்ம இறைவனை எப்படி வழிபடுறோமோ அந்த அளவிலான பூஜை தான் நடக்கும். அந்த பூஜை முடிந்த பிறகு காலை உணவு. காலை உணவு முடிந்த பிறகு வந்து மதிய உணவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த ஏற்பாடுகள் முடிந்த பிறகு மதிய உணவு தயாரான பிறகு மதிய உணவு வந்து அனைவரும் குடும்பத்துடன் அனைவரும் உட்கார்ந்து அமர்ந்து ஒன்றாக உண்டு மகிழ்வோம். அதன் பிறகு வந்து மாலையில் வந்து ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து நிறைய உணவு பண்டங்கள், பலகாரங்கள்லாம் செய்வாங்க. அது ஏன் பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு அதை வைத்து வழிபடுறதுக்கு. மாலை மணி ஒரு 7 மணி அளவில் வந்து இந்த பூஜை நடக்கும். அந்த பூஜையில் வந்து எங்கள் அம்மா செய்த அனைத்து உணவு பண்டங்கள், பலகாரங்கள் அனைத்தையும், பழங்கள் அனைத்தையும் வைத்து வந்து இறைவனை வழிபடுவோம். இந்த பூஜை நடந்து முடிந்த பிறகு ஒரு பிரார்த்தனை நடக்கும். அந்த பிரார்த்தனைக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் அனைவரும் வந்து அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவோம். அதை பெற்ற பிறகு என் அம்மா வந்து அவங்க செய்த உணவு பண்டங்கள் அனைத்தையும் வந்து அண்டை அயலாருக்கு வந்து அன்னதானமாக கொடுப்பாங்க. அது எப்பவுமே அம்மா வந்து எந்த விசேஷமாக இருந்தாலும் அதை செய்வாங்க. அதனால் வந்து வீட்டில் அருகில் இருக்கும் அனைவருக்குமே வந்து அவங்க செய்த உணவு பண்டங்கள், பலகாரங்கள் அனைத்தையும் வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அதன் பிறகு வந்து வீட்டில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து அம்மா செய்த உணவு பண்டங்களை அனைத்தையும் உண்டு மகிழ்வோம். இப்படி தான் வந்து இவ்வளவு காலமாக வந்து நான் என்னுடைய குடும்பத்தோடு சித்திரை புத்தாண்டை மிக விசேஷமாக கொண்டாடி வருகின்றேன். நீங்களும் உங்களுடைய குடும்பத்துடன் அச்சித்திரை புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் நம் தமிழர்கள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறோம். சித்திரை புத்தாண்டையை தமிழர் புத்தாண்டாய் நானும் என் குடும்பமும் கருதுகிறோம். சித்திரை புத்தாண்டிற்கு முதல் நாளே நானும் என் குடும்பத்தினரும் வீட்டை நன்கு சுத்தம் செய்து வாசலில் மாவிலைகளையும் தோரணங்களையும் கட்டுவோம். சித்திரை புத்தாண்டன்று காலையில் எழுந்து உடல் தூய்மை செய்த பின் வாசலில் கோலமிடுவோம். பின்னர் பூச்சூடி இறைவனை வழிபட்டு பொங்கல் படைப்போம். அன்றைய நாளில் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி சூரியனை கண்ட பணி போல நீங்கி மறுமலர்ச்சி ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே தமிழர் சித்திரை புத்தாண்டை வாழ்வில் வரும் சிறப்பான நாளாக கருதுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரி சத்தியமூர்த்தி. அனைத்து தமிழ் இந்தியர்களுக்கும் என் இதயங்களின் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிறு வயதிலிருந்து நான் என் குடும்பத்தினருடன் புத்தாண்டு சிறப்பு
சிறப்பாக கொண்டாடி வருகிறேன். புத்தாண்டு அன்று அதிகாலையில் என் அம்மா கோலம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி புத்தாடி சிறப்பாக வரவேற்பார். பின்பு நாங்கள் புத்தாடு ஆடைகளை அணிந்து இறைவனுக்கு இனிப்பு பலகாரங்களையும் பூமாலைகளையும் படைத்து வழிபடுவோம். இதுவே எங்கள் வழக்கமாகும். புத்தாடு என்றால் என்ன? வசந்த கால துவக்கமான சித்திரை முதல் நாளே அந்த ஆண்டு முழுவதும் சுகமாக அமைய இறைவனை வழிபட்டு கொண்டாடுகிறோம். புது வருட பிறப்பு நாளில் நல்ல செயல்களை மட்டும் செய்யுங்கள். நேர்மையாக பேசுங்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த ஆண்டு அனைவரும் குடும்பத்தோடு வீட்டில் இருப்பதால் சுவையான சைவ உணவுகளை சமைத்து சாப்பிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இது போல ஒற்றுமையோடு ஆண்டு முழுவதும் இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். என் பெயர் இந்துமதி செல்வராஜ். தமிழர்களிடையே ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது தமிழ் புத்தாண்டு வந்து தை மாதத்தில் கொண்டாடப்படுவதா இல்ல சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுவதா? என்னை கேட்டீங்கன்னா, நான் வந்து என் குடும்பத்தாரோட சித்திரை மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு மிக விமரிசையா கொண்டாடும். அதாவது பல விதமான உணவுகள் சமைத்து பலகாரங்கள் சமைத்து ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வோம். இது மட்டும் இல்லாம நாங்க உறவினர் வீட்டுக்கு போவோம். அவங்களும் எங்க வீட்டுக்கு வந்து மிக மகிழ்ச்சியாக சித்திரை புத்தாண்டு நாங்க கொண்டாடுவோம். அதுவே தை மாதத்தில் கொண்டாடப்படுற தைப்பொங்கல் வந்து நாங்க எங்க குடும்பத்துக்குள்ளே தான் மட்டும் செஞ்சோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் வந்து சித்திரை புத்தாண்டு தான் வந்து புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஏன்னா வந்து தமிழர்கள் பாரம்பரியம் படி பார்க்க போனால் சித்திரை புத்தாண்டு தான் வந்து தமிழர்களோட புத்தாண்டாக கொண்டாடப்படுறதுனால எங்கள் குடும்பத்தினரும் வந்து சித்திரை புத்தாண்டு தான் ரொம்ப கோலாகலமாக குடும்பத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடுறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன் அன்பழகன், பருவம் 4 மாணவன். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலேசிய நாட்டில் வந்து பல எழுத்தவர்கள் அவங்களோட புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுறாங்க, நல்மொழியில் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழர்கள் மட்டும் ஏன் நம்மளோட புத்தாண்டை கொண்டாடல இன்னும் குழப்படியாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் முக்கியவாசி குழம்புறதுல தை முதல் சில பேர் புத்தாண்டாக சொல்கிறதும் சித்திரை முதல் சில பேர் புத்தாண்டாக சொல்கிறதும் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சித்திரை முதல் நாள் தான் வந்து புத்தாண்டாக தமிழர்கள் கொண்டாட வேண்டும்ன்ற என்னோட ஒரு கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் பெற்றோர்கள் என்னன்னு சொல்லி வளர்த்தாங்கன்னா, இந்த தை முத நாள்ன்றது வந்து உழவர்களுக்கு நன்றி சொல்கிற நாளாகவும் மாடுகளுக்கு நன்றி சொல்கிற நாளாகவும் அந்த நெல் வந்து பயிரிட்டு வெளியாக்கிறதுக்கு சூரிய பகவான் இருந்தனால அவங்களுக்கு நன்றி சொல்கிற நாளாகவும் தான் இந்த தை முத நாளில் கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்கும் புத்தாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை முத நாள் தான் நான் வந்து புத்தாண்டாக கொண்டாடுறதுக்கு ரொம்ப கருத்து சொல்லலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சித்திரை முத நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, காலங்கத்தில் எரிஞ்சிட்டு குடும்பத்தோடு எல்லாம் குளிச்சுட்டு சுத்தம் பத்தமாக முத நாள் கோயில் போவோம். இஷ்டதேவையாக இருக்காங்களோ அவங்க கோயிலில் போய் கொண்டுடலாம். சிறப்பான மொழியில் இந்த குடும்பத்தார் நல்லா இருக்கணும், இந்த ஆண்டு நல்லபடியாக போகணும் அப்படின்னு பூஜையை முடிச்சுட்டு புத்தம் புதிய ஆடைகளை அணிஞ்சிட்டு அப்படி தான் இந்த புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடுவோம். அதையும் தவிர்த்து இந்த புத்தாண்டுகளுக்கு உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குது, இதை நீங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் உங்கள் இஷ்டத்தை வேண்டிக்கலாம். குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த புத்தாண்டு செலவழிக்கிறது தான் வழக்கமாக எங்கள் குடும்பத்தில் நான் கடைபிடிக்கிற ஒன்று. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இறுதியான மொழி என்னென்னா, இப்போ சித்திரை புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து தமிழர்களின் புத்தாண்டு நாளாக வந்து கொண்டாட வேண்டும். நன்றி. வணக்கம். என்னோட தலைப்பு இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டா அல்லது வந்து பொங்கல் தமிழ் புத்தாண்டா என்பதுதான். என்னோட கருத்து என்னன்னா, பொங்கல் தான் தமிழ் புத்தாண்டு. அதுக்கான தக்க சான்றையும் உங்க முன்னுக்கு நான் சுருக்கமா சொல்லிட்டு போயிருக்கேன். ஓகே. 2019 ஆண்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீர்காய் எனும் ஊர்ல வந்து ஜும்மா பள்ளிவாசில 300 ஆண்டு பழமை வாய்ந்த காலச்சக்கர கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மண் கீழேந்து. அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்கிறார், அந்த கல்வெட்டு தை மாதத்தை தான் ஆண்டின் தொடக்கமாக கொண்டிருக்கார். அதாவது அதில் பொறிக்கப்பட்டது வந்து தை மாதம் தான் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பம்னு போட்டிருக்காங்க. இது என்னோட முதல் சான்று. ரெண்டாவது சான்று என்னன்னா, இலக்கிய சான்றுகள். ஓகே. நம்மளோட நற்றினை, குறுந்தொகை, புறநானூறு, ஐங்குறு நூறு, கலித்தொகை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தை மாதத்தை வச்சு தான் நிறைய பாடல்கள் வரிகள் வந்து புலவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. தவிர சித்திரை ஒட்டி எந்த பாட்டும் எந்த வரியும் அவங்க குறிப்பில் எந்த, அதாவது தமிழர்களோட இலக்கியத்தில் குறிப்பிடலை. அது இதுவரைக்கும் கண்டும் பிடிக்கல. ஓகே. அது என்னுடைய ரெண்டாவது சான்று. மூன்றாவது சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புலவர்கள் 1921 ஆண்டு மறைமலை அடிக்கிறார் அவர்கள் வந்து சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் வந்து 500 மேற்பட்ட தமிழ் புலவர்களை வச்சு ஒரு விவாதம் நடத்திருக்காரு. என்னன்னா,
அதேதான் சித்திரை வந்து தமிழ் புத்தாண்டா இல்லை வந்து பொங்கல் தமிழ் புத்தாண்டா. அவங்க கடைசியாக ஒரு விவாதம் முடிஞ்சு ஒரு முடிவேற என்ன சொல்கிறாங்கன்னா பொங்கல் தான் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க திருவள்ளுவர் ஆண்டையும் இது பண்ணுறாங்க. 2020 இந்த வருஷம் ஆங்கிலேயர்கள் வச்சுருக்கிற வருஷம், அதாவது இயேசு பிறந்து 2020 வருஷம் ஆகுது. திருவள்ளுவரை இயேசுவோட 31 வயசு மூத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2059 கூட்டணம் 2051 அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு ஆகும். அந்த திருவள்ளுவர் ஆண்டு எப்போ வருதுன்னா தை முதல், அதாவது ஒவ்வொரு வருஷம் தை வரும்போது தான் திருவள்ளுவர் ஆண்டு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2051. அதிலும் தெரிய வருது தமிழ் புத்தாண்டு தான் வந்து தை தான் தமிழ் புத்தாண்டுன்னு தெரிய வருது, ஏன்னா திருவள்ளுவர் ஆண்டு அன்றைக்கி தான் வந்து மாதம் மாறுது. இதே தவிர்த்து ஏன் நான் சித்திரை புத்தாண்டு வந்து தமிழ் புத்தாண்டு இல்லைன்னு சொல்கிறேன், அது வந்து முழுக்க முழுக்க தமிழ் நெறியே சாரலைங்க. ஏன்னா 60 ஆண்டுகள் சக்கரணம் சுழலும் முறை தான் சித்திரையாகும் என்று குறிப்பிட்டிருக்காங்களா, அந்த 60 ஆண்டுகளின் பேரும் தமிழ் பேர் இல்லை, அத்தனையும் சமஸ்கிருதத்தோட பேர். எப்படி தமிழ் ஆண்டு தமிழ் புத்தாண்டோட ஆண்டுகள் வந்து தமிழ் பேரை கொண்டிடாமல் இருக்கும், அது எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது வந்து சித்திரை வந்து ஒன்று இந்து மதத்தின் புத்தாண்டாக இருக்கும் இல்லைன்னா சமஸ்கிருத புத்தாண்டாக இருக்கும். ஒன்னொன்று என்னன்னா அபித்தான சிந்தாமணி என்ற புராணத்தில் பிரம்மரையும் கிருஷ்ணரையும் வச்சு ஒரு கதை வருது. அது அவங்களுக்கு அதாவது பிரம்மர் பெண் வேடத்தில் பெண் அவதாரத்தில் இருக்கும்போது கிருஷ்ணருக்கும் பிறக்கிற பிள்ளைங்க தான் 60 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க தான் சித்திரை புத்தாண்டோட மாதங்கள்னு அதில் வருது. அவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் காப்பியமே இல்லை, பிரம்மரும் கிருஷ்ணரும் இருக்கிறது வந்து தமிழ் புராணமே இல்லை, அது வந்து இந்து புராணமே தவிர தமிழ் புராணம் இல்லை. அப்போ எப்படி தமிழ் புத்தாண்டு அதை ஆகுது? இதுவே என்னுடைய வாதம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷினி, பருவமாறு மாணவி. இன்றைய நிலையில் நம்மளிடையே தமிழர் புத்தாண்டு பொங்கலா அல்லது சித்திரையா எனும் குழப்பம் நிலவுகிறது. இதற்கு என்னுடைய பதில், பொங்கலை தான் நம் தமிழர் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும். இதற்கு சில சான்றுகளை முன்வைக்கிறேன். முதலில், பொங்கலுக்கு முதல் நாளில் போகியை கொண்டாடுகிறோம். போகி என்றால் என்ன? ஒன்றை போக்குவதாகும். தமிழர்கள் தை முதல் மார்கழி வரை தான் வாழ்ந்த ஒரு ஆண்டை போக்கியதோடு மறுநாள் பொங்கல் வைத்து புது ஆண்டை வரவேற்கிறார். அதனால் இந்த பொங்கல் நாளையே நம் தமிழர் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும். பொங்கலை பொங்க விட்டு உணர்த்தியதால் இவ்விழாவிற்கும் உணவிற்கும் பொங்கல் என்று பெயரானது. தை பிறந்தால் வழி பிறக்கும் எனும் தமிழர்களின் முதுமொழியை புத்தாண்டு வந்தால் புதுவாழ்வு மலரும் எனும் கருத்தோடு ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். நன்றி. அவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சரண்ராஜ் சக்திவேல். நான் வந்து இன்னைக்கு தை திங்கள் தான் வந்து தமிழருடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கேன். அதுக்காக சில சான்றுகளும் வந்து நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ தை திங்கள் அப்படின்னு சொல்லும் போது எதனால் அப்படி சொல்றாங்கன்னா, சங்க இலக்கியங்களில் வந்து இந்த தை திங்களை பற்றி ரொம்ப போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. அப்படி எந்தெந்த பாடல்களில் இந்த தை திங்களை பற்றி போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க, எதனால் வந்து அவங்க தை திங்கள் தான் தன்னுடைய புத்தாண்டாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இது போகிறதுக்கு முன்னாடி 1932 தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரறிஞர்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் வந்து பாரதிதாசன் எல்லாமே இருந்தார். அப்போது அந்த டைமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தை திங்கள் தான் வந்து தன்னுடைய புத்தாண்டு சொல்லிட்டு ஒரு விடயத்தை வந்து முன்னுக்கு வச்சாங்க. அப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் சொன்னேன். ஓகே, என்னென்ன பாடல் அப்படின்னு வந்து பார்ப்போம். முதல்ல வந்து நற்றிணை, தைத்திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நற்றினையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தைத்திங்கள் தண்ணிய தரினும், இது வந்து குறுந்தொகையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி தைத்திங்கள் தன்கயம் போல், இது வந்து புறநானூறு அந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. தைத்திங்கள் தன்கயம் போல, இது வந்து ஐங்குறு நூறில் சொல்லியிருக்காங்க. கடைசி என்ன பார்த்திங்கன்னா, தையில் நீராடி தவம் தலைப்படுவோயோ, இது வந்து கழித்தொகையில் சொல்லியிருக்காங்க. இந்தமாரி நிறைய சங்க இலக்கிய பாடல்களை வந்து சொல்லியிருக்கிறத தைத்திங்களை வந்து சங்க இலக்கியத்திலே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. அதனால் தைத்திங்கள் தான் வந்து தமிழருடைய புத்தாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை நம்புகிறாங்க. இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் கொடுக்க வந்தேன். நன்றி. தமிழ் புத்தாண்டு April 14 சர்வாரி ஆண்டு என்ற பெயரில் பிறக்கிறது. சில திராவிட தமிழர்கள் இந்த சித்திரை மாதத்தில் வரும் தமிழ் புத்தாண்டு இல்லை எனவும், அறுவடை நாளான பொங்கல் நாளே தமிழர் புத்தாண்டு என்று கூறுவது தவறான கூற்று எனலாம். பொதுவாக சூரிய இயக்கத்தின் அடிப்படையில் அல்லது சந்திர இயக்கத்தின் அடிப்படையில் நமது புத்தாண்டு கணக்கில் கொள்கின்றனர்.
சித்தர்கள் இதுவே காலபைரவர் எனும் தெய்வ வழிபாட்டின் அம்சமாக இருப்பதால் சித்திரை மாதம் தமிழர் புத்தாண்டு என்றும் பிரபவ தொடங்கி அக்ஷய முடிய தமிழில் 60 ஆண்டுகள் உள்ளன என்கிறார்கள். இதில் சர்வாரி சித்திரை தமிழ் புத்தாண்டானது 34வது ஆண்டாக உள்ளது. சோதிட அடிப்படையில் சோதிட வல்லுநர்களும் சூரியனின் பிரவேசம் முதல் தொடங்கி ராசியான மேஷராசியில் முதல் நட்சத்திரமான அஸ்வினியில் தொடங்கி கடைசி ராசியான மீனராசியில் கடைசி நட்சத்திரமான ரேவதியில் முடியும் போது ஒரு வருடம் என்றும் மாதங்களில் சித்திரை 1 தொடங்கி பங்குனியில் இச்சூரியன் சுற்றி பூர்த்தியாகிறது. அதாவது பூமி சூரியனை சுற்றி முடிக்கும் காலமாகும். எனவேதான் நமது பாட்டான் தஞ்சை பெரியுடையார் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனும் கூட சித்திரை புத்தாண்டை தமிழர்கள் புத்தாண்டாக கொண்டாடிய வழக்கமும் உண்டு. ஆகவே சித்திரை மாதத்தில் வரும் இந்த புத்தாண்டானது தமிழர்களின் மரபு வழி கொண்டாடிய தமிழ் புத்தாண்டாகும். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதத்தின் முதல் நாளையே உலகெங்கும் வாழும் தமிழர்கள் புத்தாண்டாக காலம் காலமாக கொண்டாடி வருகின்றனர். சித்திரையின் தமிழ் புத்தாண்டு வேளாண் குடிகளான தமிழர்கள் விவசாயத்தை துல்லியமாக செய்யவே வானியலை முதன் முதலில் ஆய்வு மேற்கொண்டனர். வேளாண் சுழற்சியின் தொடக்கமே தமிழர்களின் வேலை தொடக்கம். எனவே அதுவே தமிழர்களின் ஆண்டு தொடக்கமாக இருக்க வேண்டும். சங்க காலத்தில் சித்திரை மாதம் தொடக்கத்தில் சூரியன் புவிநடு கோட்டிற்கு நேராக வந்தது. எனவே அதனையே தமிழர்கள் ஆண்டு தொடக்கமாக கொண்டனர். மேச ராசியில் சூரியன் நகர்ந்து வரும் மாதமான சித்திரை மாதமே பண்டைய தமிழர்கள் ஆண்டின் தொடக்கமாக கருதினர் என்பதற்கு சங்க இலக்கியங்களிலே பல சான்றுகள் உள்ளன. சங்க இலக்கியங்களில் 17 மேற்கணக்கு நூல்களில் 10 பாட்டில் 1 நெடுநல் வாடையில் தென்னிலை மருவின் ஆடுதலை ஆக என்ற பாடல் கூறுகிறது. ஆடு என்கிற ஓரை மேலராசியை குறிக்கின்றது. எனவே மேஷராசியை முதல் ராசி என்று நம் பண்டையர்கள் கருதினர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மேஷராசியில் சூரியன் திரியும் மாதமான சித்திரையே நமது முதல் மாதமாகும். புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற தமிழ் இலக்கியங்களிலும் இதனை நிரூபிக்கும் பல சான்றுகள் உள்ளன. ஒரு சிலர் பழங்கால கல்வெட்டு என்று ஒன்றை காண்பித்து இதில் தை மாதமே முதல் மாதமாக குறிப்பிட்டு உள்ளதாகவும், ஆதலால் பண்டைய தமிழர்கள் தை மாதத்தையே முதல் மாதமாக கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள். சரி, இது எவ்வளவு பழமையானது என்று இணையத்தில் தேடி பார்த்தோமே ஆனால் இது 300 ஆண்டுகள் பழமையானது என்று ஒரு செய்தி கட்டுரை குறிப்பிடுகின்றது. ஆனால் நெடுநல் வாடையின் பாடலின் காலம் கிபி 2வது நூற்றாண்டு, அதாவது 1800 to 1900 பழமையானது. இது வெறும் 300 ஆண்டுகள் மட்டுமே பழமையானது. அப்படியும் தை 1 வருடப்பிறப்பு என்று பிடிவாதமாக உள்ளவர்களிடம் நான் கேள்வி கேட்கிறேன். மகர ராசியை முதல் ராசி, தை மாதமே முதல் மாதம் என்று குறிப்பிடுவதற்கு சங்க இலக்கியங்களில் சான்று உள்ளதா? இல்லைதானே. மாறாக மேஷராசியை முதல் ராசியாக 2வது நூற்றாண்டு தமிழ் சங்க பாடலான நெடுநல் வாடை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. ஆக தை முதல் நாளன்று கொண்டாடப்படும் அறுவடை திருநாள் வேளாண் தொழிலை முதன்மையாக கொண்ட தமிழ் சமூகத்திற்கு மிக முக்கியமான திருநாள் என்பதில் எவருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே சமயம் அந்த தை திருநாளை கணக்கிடும் நமது பண்டைய வானிலை முறைப்படி வருடம் என்பது சித்திரை முதல் நாளே ஆகும். சிலப்பதிகார காலத்திலிருந்து இன்று வரை தமிழர்கள் அனைவரும் சித்திரை திருநாளை தமிழ் வருடப்பிறப்பாக கொண்டாடி வருவது இதையே பறைசாற்றுகின்றது. பிறப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒப்பில்லாத நம் முன்னோர் கடும் உழைப்பு காலத்திற்கு இந்த நாளில் தயாரான ஒரு உன்னத வரலாறு இது. இதுவே நமது புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டே தமிழர்களின் புத்தாண்டு, சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. நன்றி. சித்திரையின் முதல் நாளையே ஆதி காலத்திலிருந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இடையில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணத்தினால் சித்திரையின் முதல் நாள் கொண்டாடப்பட்டு வந்த தமிழ் புத்தாண்டு தை மாதத்தின் முதல் நாளுக்கு இடம்பெயர்ந்தது. உண்மையில் தமிழ் புத்தாண்டு எப்பொழுது? இம்மாற்றத்திற்கு காரணம்தான் என்ன? சரி, பார்க்கலாம். 1808 தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களே இம்மாற்றத்திற்கு வித்திட்டார். ஐயா அவர்கள் இதற்கான காரணத்தையும் கூறியிருந்தார். முதலாவது காரணமாக
தமிழ் புத்தாண்டில் உள்ள 60 ஆண்டுகளையுமே சமஸ்கிருத பெயர்கள் என்றார். அதற்கான தமிழ் பெயர்கள் இல்லை என்றும் கூறினார். இரண்டாவது காரணமாக 1921 ஆண்டில் மறைமலை அடிகளார் அவர்கள் ஒரு குழு அமைத்ததாகவும், அவர்கள் யாவருமே சித்திரையின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அல்ல என்றும் தை மாதத்தின் முதல் நாளுக்கு மாற்றம் செய்ததாகவும் கூறினார். மூன்றாவதாக, புரட்சி கவிஞன் பாரதிதாசனின் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனது தமிழ் புத்தாண்டு எனும் கவிதையினையும் காரணமாக கூறினார். நான்காவதாக, திருவள்ளுவர் ஆண்டினை பற்றிய கூற்றினையும் கூறினார். கலைஞரது கருத்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் சிலர் சித்திரையின் முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றனர். கலைஞரது கருத்துக்கு முன்னால் இவர்கள் எடுத்து வைக்கும் கருத்துகள் யாதெனில், தமிழ் புத்தாண்டில் உள்ள 60 ஆண்டுகளுக்குமே தமிழ் பெயர்கள் உள்ளன என்பதேயாகும். நேரம் பற்றாக்குறையின் காரணத்தினால் அவற்றின் முதன்மை 5 பெயர்களை மட்டுமே நான் இங்கு குறிப்பிட உள்ளேன். அவைதாம் நற்றோன்றல், உயர்த்தோன்றல், வெள்ளொளி, பேருவகை மற்றும் மக்கட்செல்வம் ஆகும். இரண்டாவது கருத்தாக, 1921 ஆண்டில் மறைமலை அடிகளார் ஒரு குழு அமைத்ததற்கான எந்த ஒரு சான்றுமே இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என்பது இவர்களது கூற்று. இந்த குழு அமைத்ததற்கான நிகழ்ச்சி நிரலோ சுற்றறிக்கையோ தீர்மானமோ வெளியிடப்படவில்லை என்பதே ஆகும். அப்படியே 1921 ஆண்டில் ஒரு குழு அமைத்திருந்தால் கூட அதனை அப்பொழுதே வழக்கத்திற்கு கொண்டு வராமல் ஏன் 2008 ஆண்டில் வழக்கத்திற்கு கொண்டு வந்தனர் என்பதும் ஒரு கேள்வியே. இருந்து மூன்றாவது கருத்தாக அவர்கள் கூறுவது என்னவென்றால், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இலக்கணம் இலக்கியம் தொடர்பான கவிதைகளை மிகவும் சிறப்பான முறையில் படைக்கக்கூடியவர். இருப்பினும் உரைநடை கவிதை எழுதுவாரா என்பதே பல கவிஞர்களை வியப்புக்குள்ளாக்கியதாக அவர்கள் கூறினர். இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கவிஞர் செந்தமிழ் செல்வன் அவர்கள் கவிஞர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட அனைத்து கவிதை புத்தகங்களையும் புரட்டத் தொடங்கினார். அப்படி புரட்டி பார்க்கையில் எந்த ஒரு கவிதை புத்தகத்திலும் இந்த கவிதை இடம்பெறவில்லை என்பதே அவரது கூற்று. நான்காவதாக, திருவள்ளுவர் ஆண்டினை பற்றிய கருத்து. 1935 ஆண்டில் திருவள்ளுவர் ஆண்டினை துவக்கி வைத்தனர். இதற்கு தலைமை தாங்கியவர் மறைமலை அடிகளார் என்று கூறுகின்றனர். திருவள்ளுவர் ஆண்டினை துவக்கி வைத்த மறைமலர் அடிகளார் கூறிய கருத்து என்னவென்றால், திருக்குறளை தந்த திருவள்ளுவரை நினைவு கூறும் நாளாகவே இதனை கொண்டாட வேண்டும் என்பதே ஆகும். திருவள்ளுவர் ஆண்டினை தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று எந்த ஒரு தகவலும் அவர் கூறவில்லை என்றும் இவர்கள் கூறினர். எவ்வளவுதான் கருத்துகள் இருந்தாலும், தை முதல் நாளா அல்லது சித்திரை முதல் நாளா என்பதை நாமே சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விண்ணமகன். தற்போதைய காலத்தில் மிகுந்த விவாதத்திற்கும் வாக்குவாதத்திற்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு தலைப்பு, எது புத்தாண்டு, தை மாதமா சித்திரை மாதமா, தை திங்களா சித்திரை திங்களாங்கிறது மட்டும்தான். இப்பொழுது மூன்று பேச்சாளர்கள் தை திங்களே தமிழ் புத்தாண்டு என்றும், மூன்று பேச்சாளர்கள் சித்திரை திங்களே தமிழ் புத்தாண்டு என்றும் பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் அவங்களோட வாதங்களை முன் வச்சிருக்காங்க. தை திங்கள் தான் தமிழ் புத்தாண்டு என்ற சொன்ன பேச்சாளர்களோட கருத்தின்படி, தை திங்கள் என்ற அந்த சொல் சங்க கால இலக்கியங்களில் செய்யுள் வடிவில் அது வந்திருக்கு. நற்றினை பரிபாடல்னு அவங்க பல பாடல்களோட வரிகளை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க தமிழ் புத்தாண்டுன்னு அவங்க குறிப்பிடாட்டியும், தை திங்கள் வந்து ஒரு சிறப்புமிக்க நாளாக அந்த அக்காலத்தில் வந்து அது சிறப்பு பெற்றிருக்கு. அதனால் தை திங்கள் தமிழ் புத்தாண்டாக இருக்கலாம் என்பது தான் அவங்களோட வாதமாக இருந்திருக்கு. அதன் பிறகு பழையன கழிதலும் புகுவன புகுதலும் என்ற கூற்றை நம்ம பொங்கலில் தான் காண முடியுது. அதாவது பழைய விஷயங்களை நம்ம கழிச்சுட்டு புதிய நல்ல விஷயங்களை நம்ம குழு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதோட சுருக்கமே. அப்படி இருக்கும்போது ஒரு புதிய விஷயத்தை நம்ம எடுக்கணும்னா அது வந்து ஒரு புத்தாண்டு காலம் தான் நம்ம எடுக்க முடியும். இக்காலத்தில் நம்ம வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி தான். அப்போ ஒரு புதிய கருத்தை, ஒரு நல்ல ஒரு சிந்தனையை வந்து உருவாக்குறது வந்து புத்தாண்டாக தான் இருக்கணும். அப்போ பழையன கழிதலும் புகுவன புகுதலும் என்று சொல்லக்கூடிய பொங்கலுக்கு தான் வந்து இந்த கருத்தை நம்ம வந்து எல்லாமே முன்வைக்கிறாங்க. அப்படின்னா ஏன் தைப்பொங்கல்
நம்ம வந்து தமிழ் புத்தாண்டா இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அவரோட இரண்டாவது கருத்து. மூன்றாவதாக தைத்திங்கலே தமிழ் புத்தாண்டு என்று சொல்றதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. ஒரு ஒரு வருடம் திருவள்ளுவர் ஆண்டா நம்ம கொண்டாடப்படுறது வந்து நம்மளோட பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான். அப்ப ஏன் அது வந்து நம்மளோட தமிழ் புத்தாண்டா இருக்கக்கூடாது, மறைமலை அடிகள் சொன்ன மாதிரி ஏன் அது வந்து தமிழ் புத்தாண்டா இருக்கக்கூடாதுன்றதான் வந்து இவங்களோட மூன்றாவது வாதமா இருக்கு. நான்காவதாக தைத்திங்கள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அவங்க சொல்ற வாதம் என்னவென்றால், நம்ம சித்திரை புத்தாண்டுல கொடுத்துருக்கிற 60 வருட பெயர்களும் பெரும்பாலானவை சமஸ்கிருதத்தை முன்வச்சு இருக்கு. அதற்கு பிறகு அதோடைய பெயர்களும் எந்த பொருளையும் நம்மளுக்கு தமிழ்ல விளங்குற மாதிரி எதுவுமே அது சொல்ல கிடையாதுங்கிறது வந்து அவங்களுடைய கருத்து. அடுத்த கருத்தாக அதே அந்த 60 வருட பெயர்களும் எப்படி உருவானதுங்கிற ஒரு புராண கதையும் இருக்கு. அந்த புராண கதை ஒரு சமஸ்கிருத கதையாக தான் இருக்கே தவிர தமிழ் கதையாக அது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்ல இல்லாத ஒரு பெயர் கொண்ட அந்த வருடங்கள் எப்படி தமிழ் புத்தாண்டா இருக்குங்கிறது தான் அவங்களோட கேள்வி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது தைத்திங்கள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்ன பேச்சாளர்களோட வாதங்கள். இப்ப நம்ம சித்திரை திங்கள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ற பேச்சாளரோட வாதங்களை நம்ம பார்ப்போம். சித்திரை திங்கள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்ன பேச்சாளர்களோட வாதங்களானது நம்மளுடைய ராசி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து அந்த சித்திரை 1ஆம் தேதியில தான் அது பிறக்குது, ஒரு வருடத்துக்கான அந்த சுழற்சி வந்து அப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு சித்திரை மாதத்துல புத்தாண்டை கொண்டாடுறது தான் வந்து வானிலை படி சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்களோட கருத்தை முன்வச்சிருந்தாங்க. பிறகு அவங்க முன்வைச்ச கருத்து என்னன்னா, சித்திரை புத்தாண்டு பண்டைய தமிழர்கள் வாழ்வில் புத்தாண்டா கொண்டாடிட்டு இருந்ததாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது தற்காலத்துலதான் தைப்பொங்கலா மாறினது அப்படின்னு அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க. மறைமலை அடிகளும் மற்றும் பல தமிழறிஞர்களும் சேர்ந்து தைப்பொங்கல் தான் தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு மாநாட்டை நடத்தினதா அவங்க சொன்ன கருத்து பொய் அல்லது அதுக்கு வந்து எந்த சான்றும் இல்லைன்னு இந்த பேச்சாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன சொல்ல வராங்கன்னா, அருள்மொழிவர்மனாகிய ராஜராஜ சோழன் அவர்களும் தமிழ் புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு என்று கொண்டாடியதாகவும் அவங்க சொல்லி வந்திருக்காங்க. நமது பேச்சாளர்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளை வைத்து தான் அவங்களோட வாதமாக முன்வைச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்மளோட கேள்வி என்ன, எது புத்தாண்டு, தைத்திங்களா நமது தமிழ் புத்தாண்டு அல்லது சித்திரை திங்களா நமது தமிழ் புத்தாண்டு? உங்களுடைய கருத்தை நீங்க இங்க பதிவிடலாம். தமிழ் மொழி எந்த மதத்தையும் சாராத ஒன்று. தமிழ் புத்தாண்டானது தமிழ் மொழியை மையமாக கொண்டே கொண்டாடப்படுகிறது. எந்த புத்தாண்டு தமிழ் மொழியை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறதோ அதுவே தமிழ் புத்தாண்டு. இதுவே எனது கருத்து. இந்த சர்வாரி சித்திரை புத்தாண்டை வீட்டிலேயே உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். சித்திரை புத்தாண்டு வாழ்த்து உரித்தாகுக. கோடையில் ஒரு விழா, புதுகடிக்கும் பெருவிழா கொண்டாடி மகிழ உங்கள் அனைவருக்கும் என் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டு வருடத்தின் முதல் நாள் மகிழ்ச்சியா இருந்தால் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கும் என நம்புவோம். அதுவே நடக்கும். அனைவருக்கும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து உரித்தாகுங்க. வீட்டிலேயே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். ஜஸ்ட் ஸ்டே அட் ஹோம். பாதுகாப்பாக இருப்போம், சுத்தத்தை பேணுவோம், கோவிட் 19 நோயை துடைத்தொழிப்போம்.